வெல்கம் டு டாம் அண்ட் ஜெரி குக்ஸ். டுடே ஸ்பெஷல் ரொம்ப டேஸ்டியான டெலிஷியஸான ரவா அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட டாம் அண்ட் ஜெரி குக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப் ரவையை ஒரு பவுலுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்படி கொஞ்சமாக தண்ணி எடுத்துட்டு தெளிச்சு விட்டுட்டு இப்படி பிசைஞ்சிட்டே இருந்தீங்கன்னா ஒரு டோ மாதிரி ஃபார்ம் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சுக்கோங்க. நல்லா சப்பாத்தி மாவு காட்ட பிசைஞ்சுக்கோங்க. பிணையும் போது வராத மாதிரி தான் இருக்கும். போக போக அந்த டோ வந்து ஃபார்ம் ஆயிரும். சொன்னல பிசைய பிசைய இந்த மாதிரி ஒரு டோ மாதிரி ஃபார்ம் ஆகும். டோ வந்து இந்த மாதிரி டைட்டா இருக்கணும். நம்ம பசைய பசைய சப்பாத்தி மாவு மாதிரி பவுல்ல ஒட்டாம வரும். ஓகே, டோ ரெடியா இருக்கு. டோவை கொஞ்சம் ஃபிளாட் பண்ணிக்கோங்க. ஃபிளாட் பண்ணிட்டு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க. ரவையில இருந்து பால் எடுத்துதான் நம்ம இந்த ஹல்வா செய்ய போறோம். அதனால 2 ஹார்ஸ் பக்கமா தண்ணியில ஊறணும். ஓகே, ஒரு 2 ஹார்ஸ் கழிச்சு ஓபன் பண்ணி பார்த்தோம். இந்த மாதிரி நல்லா ஊறி இருந்துச்சு. இப்போ இதுல இருந்து நம்ம பால் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அந்த ரவையை போட்டு நல்லா பிசைய அப்போ வந்து பால் வரும். இந்த மாதிரி வெள்ளை கலர்ல தண்ணி இருக்கும், அதுதான் ரவையோட பால். இப்போ வந்து நம்ம ஒரு வடிகட்டி வச்சு இந்த பாலை மட்டும் தனியா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம இப்ப பாலை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இந்த ரவையை நம்ம ஏற்கனவே ஊற வச்சோம் இல்லையா, அந்த பவுலுக்கு ஆட் பண்ணிட்டு மறுபடி கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு மறுபடி பால் எடுக்கணும். ஒரு கப் தண்ணி ஊத்திடலாம். தண்ணி ஊத்திட்டு செகண்ட் டைம்க்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு பால் எடுங்க. ஓகே, நல்லா இப்ப பால் எடுத்தாச்சு. மறுபடி இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த ஹல்வா ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். நம்ம எல்லா பாலும் குளிஞ்சு எடுத்த வாட்டி மறுபடி ஒரு தடவை ஃபில்டர் பண்ணிக்கலாம். அப்ப மீதி ரவை ஏதாவது இருந்தா கூட வெளியில வந்துடும். ரவா பால் வந்து ரெடியா இருக்கு. ஒரு கப் சுகரை மிக்ஸி ஜாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நல்லா பவுடரா பண்ணி எடுத்துக்கலாம். சுகர் இப்ப பவுடர் பண்ணி எடுத்தாச்சு. ரவா ஹல்வாக்கு இந்த மாதிரி கொஞ்சமா கேசரி ஃபுட் கலர் வந்து எடுத்திருக்கேன். அதுக்குள்ள தண்ணி ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு தடவை நல்லா பாலை ஸ்டிர் பண்ணி விட்டுட்டு பேன்ல அப்படியே ஊத்திக்கலாம். பாலை சிம்ல வச்சுட்டு நீங்க மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. போக போக இந்த மாதிரி அந்த பால் வந்து
திக்காகிட்டே வரும். நம்ம இப்படி கிளறிட்டே இருக்கும்போது கஞ்சி மாதிரி அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி இப்ப திக்கா இருக்கு. இந்த ஸ்டேஜில தான் நம்ம வந்து கைவிடாம கிளறிட்டே இருக்கணும், இல்லனா அடியில வந்து ரொம்ப கட்டியாயிடும். நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா திக்காயிருச்சு. இந்த ஸ்டேஜில நம்ம பவுடர்டு sugar வந்து ஆட் பண்ணிக்கலாம். பவுடர்டு sugar வந்து 1 கப் எடுத்தோம். சக்கரை ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி லைட்டா அடி புடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த ஸ்டேஜில நம்ம 1 டேபிள்ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி mix பண்ணிக்கோங்க. அல்வாவோட கரெக்ட் ஸ்டேஜ் வந்துருச்சு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல வந்து கலர் ஆட் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட டேஸ்டியான ஹல்வா ரெடி. இது பார்க்கவே நல்லா கிளாஸ் ஆட்டோ டிரான்ஸ்பரண்டா இருக்கும். சாப்பிட்டா இன்னும் சூப்பரா இருக்கும். நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் கமெண்ட்ல சொல்லுங்க. கடைசியா இந்த மாதிரி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு முந்திரி உடைச்சு போட்டுக்கோங்க. நம்மளோட டேஸ்டியான ரவா ஹல்வா ரெடி. இந்த ஹல்வா வந்து ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளேயே செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கு. அப்படியே கிளாஸ் மாதிரியே இருக்கு மேல இருந்து பார்க்கும்போது. Thanks for watching this video. Bye. Subscribe பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் டச் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.